எப்படியோ மெட்ராஸ் வந்தாச்சு. எங்கே சமாதிக்கு எங்கிட்டு போறது? உசுரோட இருக்கிறவருக்கு எதுக்குடா சமாதி கட்டினீங்க? நேத்து கூட அவரை படத்துல பார்த்துதான் வர்றேன். சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ் வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ் பத்தி என்னமோ தப்பா சொன்னாங்க நம்ம ஊர்ல. வந்தா போச்சு, கொண்டாங்க. ஏன்டா போன வேதா வரல? நாளைக்கு மரியாதை ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வர்றீங்க, வாரம் ட்ரிகால் பண்ணணும். என்னங்க பேச்சுவாக்கள் மொத்தமா உள்ள வச்சிட்டீங்க? நாங்க பிச்சை எடுக்கிறோம் சார், எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல சார. காலை பிடிச்சி தவறதா லிமிட்டு. ஒரு பாட்டு போடு. ஓகேண்ண. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? ஹலோ மக்களே, அதாவது இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா, சிஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல என்னன்னா ஒரு சண்டை, அதனால வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி சிஜே இந்த ஊரை விட்டு போயிட்டாரு. இப்போ அவங்க அம்மா இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவர் ஊருக்கே திரும்பி வர்றாரு. போன ஊரில் வந்து திருட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நிறையா கேசு கீஸாக இருக்கும். அங்கேருந்து தப்பிச்சு இப்போ அவரோட ஊருக்கே வந்திருக்காரு. 5 வருஷம் முன்னாடி ஓடி போனவர் இப்போ தான் வந்திருக்காரு, அவர் அம்மா இறந்தனால. உனக்கு பொண்டாட்டியா? ஏண்டா எனக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாதா? கொத்தா உனக்கே இந்த உலகத்துல பொண்ணு தர கால் இருக்கு. என்னன்றா லாவோடே கபால்? அதுக்கு மம்முடி வயல மஸ்கோ தல்வான்னு வச்சிருக்கலாம். ஓகே, பேசிக்கிட்டே வெளியே வரப்போ ஒரு பாத்தீங்கன்னா பாலாஸ் கேங் வந்து பாத்தீங்கன்னா க்ரூ ஸ்ட்ரீட் கேங் மேல அட்டாக் நடத்துறாங்க. கொத்தா வெளியே போடா ஃபுல்லு இருக்கு கூதியா. அழுக்கா இருக்கு பாத்தியா, கேவலமா இருக்கு. ஓ வீடு ரொம்ப பழசாதான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? க்ரூ ஸ்ட்ரீட் கேங்னா ஒரு ஸ்லாக். ஃபர்ஸ்ட் ஓ கெட்டப்பை சேஞ்ச் பண்ணும் கூடவா. நீ பாக்குறது கன்றாவி தாயிலியா இருக்க, வா ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ணுவோம். ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு ஹேர் கட் பண்ணியாச்சு, அடுத்து என்னப்பா பண்ணணும் சீக்கிரம் சொல்லுடா. இந்த பாரு ஹோட்டலு, இதுல போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு, சாப்பிடாம சூம்பி போய் கிடக்குற. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய். ஒத்தா எல்லாரும் இந்த கண்ணை வச்சு கொல்ல போற மாதிரி மரியாதையே வாங்கிக்க. இல்லாம போட்டு தர்றதுக்கு பல பேர் சுத்தி தர்றாங்க, அவங்களோட சேர்ந்து நீனு செத்து போயிடாத. மரியாதையை வாங்கி வச்சுக்க, ஃபியூச்சர்ல உதவும். அது எப்படி சுருணும் கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு, நாங்க ஒரு சிங்கி பேல தேடிங்க வந்திருக்கோம். 2000 ரூபாய் ஆகும். 2000ஆ? அங்கிருந்து பாத்தீங்கன்னா சிஜே அதுக்கப்புறம் ரைடர் இவங்க ரெண்டும் அங்க இருக்க காரை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க.
சிஜேவும் ரைடரும் சேஃப்டியாக தப்பிச்சு அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க தான் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் கைஸ்.